எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழகத்தில் தாமரை மல்லாந்தி தீரும் அப்படின்னு கேட்ட குஷி படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப இவங்களை விடங்க, அவங்க எல்லாத்துக்கும் பொங்கலோ பொங்கல் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அலங்கரிக்கிறதுக்கு மூணு சூப்பரான படம், விஜய் நடிச்ச மாஸ்டர், ஜெயம் நடிச்ச பூமி, அண்ட் சிம்பு நடிச்ச ஈஸ்வரன் கலக்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாத்தையும் பத்து ரசிச்சிருப்பீங்க. இந்த மூணுல எது பெஸ்டான படம், மக்களோட பேராதரவு பெற்ற படம் எது அப்படின்றதா இன்னைக்கு வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி பழையபடி தியேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல சவுண்ட் எஃபெக்ட்ல கிரௌடோட என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க எல்லா படத்தையும். நிறைய பேர் சொன்னது என்னன்னா, நம்ம வீட்டில இருந்து அந்த தியேட்டர்ல போய் பார்த்ததெல்லாம் சும்மா தாய் வீட்டுக்கு போன மாதிரி இருக்குப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இமோஷனலா எஸ். எல்லாத்துக்கும் மேல கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல 100% ஆக்குபன்சி கொடுத்துருந்தாங்க. அந்த மாஸ்க்ல யாருமே வேர் பண்ணல. நம்ம எல்லாம் மாஸ்க் போட்டு போனா ஏதோ வேத்து கிரகத்துல இருந்து வந்த மாதிரி இல்ல பாக்குறாங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கோங்க கிரௌட் மக்களே. யா இப்ப எது அந்த பெஸ்ட் படம் அப்படின்றத தெரிஞ்சு கலா வாங்க. யா போட்டியில் முதல் இருக்க படம் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் சூப்பராக ரிலீஸ் ஆயிருக்க பூமி, ஜெயம், ரவி, லக்ஷ்மண், இமானி உங்கள் கூட இல்லை வந்திருக்க மூணாவது படம். இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. யா அஃப்கோர்ஸ், விவசாயம், விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் அதை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப அருமையாகவே இருக்குது. படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாசாவில் விஞ்ஞானியாக இருக்கிற ஜெயம் ரவி மார்ஸ்க்கு செல்ல இருக்கிற செவ்வாய் கிரகத்தில் போய் கல்டிவேட் பண்ண போகிறார் விவசாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் லீவ் கிடைக்குது. அங்கே நம்ம அந்த விவசாய பூமிக்கு அதை நம்மோட வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தா வலியும் வேதனையும் தான் மிஞ்சது. பிகாஸ் விவசாயிகள் தற்கொலை, விவசாயி கடன், தண்ணி இல்லாத அந்த காடுகாப்பாது ரொம்பவே வந்து போன ஜெயம் ரவி கார்பரேட் கம்பெனிஸ் தான் இதுக்கெலாம் காரணம்னு சொல்லி அவங்களுக்கு எதிர்த்து நடத்துற ஒரு போராட்டம். கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் கொடுக்குற ஒரு விழிப்புணர்வு தான் இந்த படம் அருமையாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஆஃப் கோர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான், விவசாயமும் நம்மளோட முதுகெலும்பு, விவசாயம் தான் நம்மளோட முதுகெலும்பு. ஆஃப் கோர்ஸ் பிஸ்னஸ் நிறையா எடுக்கலாம், இதில் இருந்தும் ரெவன்யூஸ் ஜென்ரேட் பண்ணலாம், டேக்ஸ் கொடுக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு. நிறைய அலைட் சர்வீசஸ், இதனால நிறைய பேர் பயனடை போகிறாங்க அப்படின்றத சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் பட் இதில் இருக்க மைனஸ் பார்த்தீங்கன்னா பூமியில் நிறைய கிராக்ஸ் இருக்குது. ஆஃப் கோர்ஸ் இல்லாஜிக்கலாக இருக்கும் சில சீன்ஸ்லாம். அண்ட் ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் அபத்தமாகவே இருக்கும். பிகாஸ் வில்லன் ஹீரோவை போட்டு புகழ்ந்துட்டு இருப்பார். தேவையில்லாம நீ யாரா, எங்கடா இருந்து வந்த, ஏ ஓ என்னென்னமோ பண்ணுறியடா அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லாத சீன்ஸாக கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அப்புறம் பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாட்டு தவிர மற்ற பாடல்கள்லாம் தேவையில்லாமல் தான் வச்சிருக்காங்க இந்த படத்தில். அதெல்லாம் தவிர்த்து தான் சூப்பராக இருந்திருக்கும். பூமி எவ்வளவோ நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த ஜெயம் ரவியோட பூமி நம்ம கற்றுக் கொடுத்துருக்கேன்னா, செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா, லயன் கிங்கில் வந்த பண்ணி இருக்கா, இல்லை அவங்க அண்ணி இருக்கான்னு பார்க்குறத காட்டிலும் பூமியில் இருக்கிற நிறைய விவசாயி சிங்கிள் பெண்ணி இல்லாமல் அலைகிறாங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு ஃபன்னியாக கொடுத்துருக்க படம் தான் இந்த பூமி. வாங்க நம்ம அடுத்த படத்துக்கு போய் பார்க்கலாம். நாட்டோட எல்லா வளத்தையும் நாசம் பண்ணிட்டு நீங்கள்லாம் என்ன சார் பண்ண போறீங்க? எஸ்டிஆர் சிலம்பரசனோட நடிப்பில் சுசீந்திரனோட இயக்கத்தில் தமிழோட ஈசில கலகல விழுந்திருக்க படம் தான் பொங்கல் விருந்த ஈஸ்வரன். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா தன் மனைவிக்கு 25வது வருஷம் கூடன்னு நினைக்கிறாரு. அதுக்காக சென்னையில் இருக்க தன் பேர குழந்தைகள் பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கடன் வட்டி பிரச்சனை யாருமே பேசாமல் போயிடுறாங்க. பாசத்துக்கு வரலனாலும் கொரோனாக்கு வந்துதானே ஆகணும். லாக்டவுன் போட்டோடனே மொத்த குடும்பமும் குபுகுபுன்னு வந்து வில்லேஜில் உட்காந்துருது. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துக்கு எப்பயுமே ஜெயிலுக்குள்ள இருந்த ஒரு வில்லன் சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம், மொத்த பாரதி ராஜா குடும்பத்தையும் அழிப்பேன் அப்படின்னு. எஸ் அந்த மாதிரி ஒரு வில்லன் அங்கேயும் இருக்கும். இல்லை ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவர் வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் பாரதி ராஜாவை கொண்டுட்டு சொத்தை ஃபுல்லாக அபகரிக்கணும், கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த பிளானை ஃபுல்லாக முறியடிச்சு பாரதி ராஜாவே அவர் குடும்பத்தையும் காப்பாற்றி ஹீரோயினை கைப்பிடிச்சு ஜாலியாக சூப்பம் போடுறாரு சேம்போ. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தானே செய்யும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிம்புவோட துள்ளுவது ஈழமை தான். அண்ட் எதார்த்தமான முனிஸ் கான், பாலசரவணன் இவங்களோட நடிப்புலாம் கலக்கலாக இருக்குன்னே சொல்லணும். அண்ட் ஜாயின்ட் ஃபேமிலினா இன்னைக்குலாம் என்னன்னு தெரியுமா, நான் எங்கள் அம்மா அப்பா மனைவி வாழ்கிறோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலேயே அத்தை மாமா பெரியப்பா சித்தி தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறதான் ஜாயின்ட் ஃபேமிலின்ற ஒரு ரிமம்பரன்ஸை கொடுத்துருக்கிறதுக்காகவே இந்த படத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப். மைனஸ் பார்த்தீங்கன்னா சிம்பு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு சாங்ஸ்லாம். பட் இதில் அந்தளவுக்கு சாங்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அஷ்யூம்டு ஸ்க்ரீன் பிளே, இந்த முத்து வீரம் இந்த மாதிரி படங்களோட சாயம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதி ராஜா தேட்டருக்கு படமாக வரவங்க எல்லாத்துக்கும் தன் சிரிப்பாலையும் அழுகையிலையும் பாச பெயிண்ட் அடிச்சு அந்த சாயத்தை ஃபுல்லாக வெளுக்க விட்டுறாருப்பா. ஓகே ஓகே, இப்போ நீங்கள்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த படத்துக்கு போகலாம் வாங்க. கடவுளை சிரிக்க வைக்கணும்னா என்ன பண்ண தெரியுமா, நீ நம்மளுடைய பிளான் அவர்கிட்ட சொன்னாலே போதும், உழுந்து உழுந்து சிரிப்பாரு. எப்படி
பார்த்தே காமிங் பொங்கலுக்கு தீபாவளி மாதிரி ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்க படம் தான் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி அணிஞ்சு மாறிட்டு இருக்கிற லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வந்திருக்க மாஸ்டர் படம் மக்கள் கொண்டாடி இருக்காங்க தியேட்டர்ஸ்ல. சொல்லணும், அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட ஒன் லைனர் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற மாணவர்களை தன் இல்லீகல் பிசினஸ்க்காகவும் பணம் பதவி சம்பாதிக்கிறதுக்காகவும் மோசமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வாத்தியாரா மாஸ்டர் வரக்கூடிய நம்ம தளபதி விஜய் அந்த மாணவர்கள் எப்படி காப்பாற்றுறாரு, விஜய் சேதுபதிக்கு அவருக்கு நடக்கிற ஃபைட்டில் யார் ஜெயிக்க போறா அப்படின்றத சேலஞ்சிங்காக ரிவெஞ்சாக ஃபன்னாக காட்டியிருக்கிற படம் தான் மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் சாங்ஸ், எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட். அண்ட் விஜய் சேதுபதி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ரெண்டு பேருக்கு நடக்கிற ஃபைட் இருக்கு. விஜய் மாஸ்டர்னா விஜய் சேதுபதி மாஸ்டர் பிளாஸ்டர். எல்லி துப்பாக்கிக்கு அப்புறம் விஜய்க்கு பயங்கரமாக டஃப் கொடுத்த வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். இன்டர்வல் பிளாக்ல ஐ எம் வெயிட்டிங்னு விஜய் சேதுபதி சொல்கிறதெல்லாம் மாசு தெரிக்க விடுது தேட்டரே அப்படின்னு சொல்லலாம். அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி ஃபைனலில் விஜய் ஜெயிக்க வைக்கிற கிளாப்ஸ் வாவ் அப்படின்னே சொல்ல வைக்கிது படத்துக்கு. அஃப்கோர்ஸ் படத்தில் நிறைய சீன்ஸ் மைனஸாகவும் இருக்கலாம். மேபி இந்த ஃபைட் ஆக்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தூக்கலாகவே இருக்கும். அண்ட் குட்டிஸ்டரி பாட் கூட தேவையில்லாத நேரத்தில் தான் வரும்னு சொல்லலாம். அண்ட் படத்தில் நிறைய ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க லென்த் அப்படி இப்படின்னு. படம் வரதுக்கு 1.5 வருஷம் ஆச்சுப்பா. அந்த லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த லென்த்தில் ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் போரே அடிக்கல மக்களுக்கு, சில்ட்ரன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் இப்போ வாங்க இந்த மூணு படத்தில் ஏதோ பெஸ்ட்டான படம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கமான் மக்களோட பேர் ஆதரவு பெற்ற படம் எதுவும் தெரிஞ்சு வேண்டிய நேரம் வந்துருச்சு மக்களே. ஈஸ்வரனா மாஸ்டரா பூமியா? கமான் ஆன் சொல்ல ஆரம்பிங்க. 3, 2, 1. தி வினர் ஆஃப் பொங்கல் மூவிஸ் ரிலீஸ் 2021 கோஸ் டு மாஸ்டர் பூமி அண்ட் ஈஸ்வரன். என்னடா மூணு படத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நமக்குலாம் தெரிஞ்சது விஜய், விஜய் சேதுபதி, லோகேஷ் கனகராஜ், ஆனிரோ, ஜெயம், ரவி, சிம்பு மாதிரி ஆட்களை தான். பட் சினிமான்ற கனவு தொழிற்சாலைக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அவங்களாம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வாழ்க்கை திரும்ப போது, பொருளாதாரத்தில் சீராக போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையோட பல போராட்டங்களுக்கு இடையே தான் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்கள 1, 2, 3 சொல்லி விமர்சித்து காயப்படுத்த விரும்பல வலைச்சாரலும் சரி மக்களும் சரி. இந்த மாதிரி இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் சரி, இனிமேல் வரப்போட படங்களும் சரி, வெற்றி பெறணும், சினிமா உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து பொங்கலோ பொங்கல் விடைபெறுகிறோம்.